வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இரட்டா அப்படிங்கிற மலையாள படம் தான். இந்த படம் ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட ஹார்ட் பீட்டே அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் தான் ப்ரொடியூசர் நெஞ்சுக்கோ பீட்டர். நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு பசங்க கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க. ரெண்டே பேரு, ஃபீல்டிங் பண்ண யாருமே இல்ல. பவுலிங் போடுறவன் தூக்கி அடிக்காதடா, பால் போய் எடுத்துட்டு வர முடியாது, இல்லனா நீ தான் அவுட்டு, நான் விளையாட ஆரம்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கட் பண்ணா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு மினிஸ்டர் எல்லாம் வரப்போறாரு, நிறைய பொதுமக்கள் இருக்காங்க, மீடியா எல்லாம் வந்திருக்காங்க. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு போலீஸ் கஞ்சா பட்டணத்தை எடுத்துட்டு போய் எவிடன்ஸ் ரூம்ல வைக்க போறாரு. அங்க ஒரே ஒரு கைதி இருக்கான். அந்த போலீஸ்காரரை பார்த்து, சார் அரை கிலோ தானே வச்சிருந்தேன், இதுக்கு போய் கேஸ் போட்டு உள்ள போட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரொம்ப பேசினேன் அப்படின்னா இன்னும் அரை கிலோ போட்டு காலத்துக்கும் உள்ள வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. இந்த பக்கம் இன்னொரு போலீஸ்காரர் காட்டுறாங்க. அவசர அவசரமா ஒரு பெல்ட் எல்லாம் பிடிச்சிட்டு எங்கேயோ ஓடுற மாதிரி காட்டுறாங்க. கட் பண்ணா மறுபடியும் கிரிக்கெட் விளையாடுறத காட்டுறாங்க. அந்த பையன் பால தூக்கி அடிச்சதான் அந்த பால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் விழுந்துருது. போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்ட் செவத்தர் ஏறி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. நீ தான் அடிச்ச, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அந்த பையன் உள்ள போய் அந்த பால எடுக்கிறான். அந்த பால எடுக்கும் போது ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன அப்படிங்கறது தெரியாதனால கிடுகிடுன்னு எந்திரிச்சு வேகமா ஓடி வரும். வெளியே ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கவங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி ஓடுறாங்க. அப்பதான் தெரியுது அந்த சத்தம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்து வந்தது அப்படிங்கிறது. அங்க இருந்த பொதுமக்கள் மீடியா எல்லாரோட கவனமும் அந்த சத்தத்தை நோக்கி போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து திரும்புறாங்க. கட் பண்ணா ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த டிவியில சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஒரு பொண்ணோட அம்மா பேசுறாங்க. அவங்க தான் ஸ்ரீஜா, நம்ம படத்தோட ஹீரோயின். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தன்னோட பொண்ணை ஒரு சிங்கிள் மதரா 17 வருஷமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஷோவை அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு ஒருத்தர் பாக்குறாரு. அவருதான் நம்ம ஹீரோ பிரமோத். இதுல இருந்து ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னு தெரியுது. பிரமோத் ஸ்ரீஜாவை கல்யாணம் ஆன புதுசுல கர்ப்பமா இருக்கும் போது கூட குடிச்சிட்டு ரொம்ப அடிச்சு டார்ச்சர் பண்ணுவார் போல. இதனால ஹீரோயின் குழந்தை பிறந்த உடனே அவங்களை விட்டு விலகி போயிடுறாங்க. இதனால குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட பிரமோத்தை பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. இவர் தான் அப்பா அப்படிங்கறது கூட அந்த பொண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. இவர் ஏன் ஹாஸ்பிட்டல் இருக்காரு அப்படின்னா, இவருக்கு 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இதனால சரி பண்ண தப்பெல்லாம் மறந்து ஹீரோயின்ட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா, என் பொண்ணு கிட்ட என்ன பேசவையே, நான் வந்து உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், கடைசி காலத்திலேயாச்சும் என் பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியே இருந்து ஒருத்தர் வந்து போனை கொடுத்து அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறாரு. அந்த போனை வாங்கி பிரமோத் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பிச்சோடனையும் அவர் முகம் மாறுது. பிரமோத்தும் ஒரு போலீஸ் ஆபீசர், அவர்கிட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த அந்த சத்தம் வந்தது இல்லையா, அந்த சத்தத்தை பத்தி தான் பேசிக்கிறாங்க. அதை பேசினோடனே தான் ஹீரோட முகம் மாறுது. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க ஒரு உயர் அதிகாரி, இங்கிருந்து யாரும் வெளியே போக கூடாது, எல்லாரும் விசாரணை வலயத்துக்குள்ள வரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பிரமோத் வந்து ஒரு போலீஸ் வேன்ல இருந்து இறங்கி கீழே வர்றாரு. இவர் வந்து எஸ்பியா இருக்காரு, இவரு ஒரு போலீஸ் ஆபீசர். இவர் முகம் சோகமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாரோ சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த சுட்டுக் கொல்லப்பட்டது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரோட ட்வின் பிரதர், சொந்த தம்பி. பிளாஷ்பேக்ல ரெண்டு சின்ன பசங்களை காட்டி ரட்டை அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்ததுனால மீடியா எல்லாம் வந்துட்டாங்க, இல்லனா இந்த கேஸை எப்பயோ மூத்தி மூடி இருப்பாங்க. இந்த மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சு, பொதுமக்களுக்கும் தெரிஞ்சிச்சு அப்படிங்கறதுனால பயங்கர வைரல் ஆயிடுது. இந்த நியூஸ அங்க வரவேண்டி இருந்த மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த லேடி வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமிஷனரை பார்த்து, நான் சிஎம் கிட்ட இதுக்கு பதில் சொல்லி ஆகணும், ஒழுங்கா இதை வந்து சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அந்த பக்கம் ஹீரோ பிரமோத் தன்னோட தம்பியோட உடலை பாத்துக்கிட்டே அந்த ரூம் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஃபாரன்சிக் ஆளுங்க பிரமோத் கிட்ட 3 குண்டு தொலைச்சிருக்கு, 3 குண்டுல 1 ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில இருந்து சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரமோத் அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்த அந்த 3 போலீஸ்காரர்ல ஒரே ஒரு ஆளான ஜானை மட்டும் ரொம்ப முறைச்சிக்கிட்டு போறாரு. இது ஜானை பார்த்து ஏன் முறைக்கிறாரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரமோத் கிட்ட தன்னோட தம்பி வினோத்தை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா, உங்க தம்பி ரொம்ப ரவுடிசம் பண்றாரு, அடிக்கிறாரு, பாருங்க மூஞ்சலா வீங்கி போச்சு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. பிரமோத் வந்து வினோத்தை பார்த்து அட்வைஸ் பண்றாரு, ப்ரமோஷன் டைம்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத, உன்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சஸ்பெண்ட் பண்றதுனா பண்ணிக்கோ, நீலாம் ஒரு ஆளுன்ட்டு நீ எனக்கு அட்வைஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரக்கடா போய் என்ன ஜானே கம்ப்ளைண்ட் பண்ண போல அப்படிங்கிற மாதிரி அவரை கலாச்சிட்டு போயிட்டு இருக்காரு. இதுல இருந்து செத்து போன வினோத் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அடுத்து கமிஷனர் இந்த விஷயத்தை விசாரிக்கிறதுக்காக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜானை விசாரிக்கிறாங்க. ஜான் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க.
ஜான் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, அந்த கஞ்சாவை எவிடன்ஸ் ரூம்ல வைக்கும் போது கைதி கூட பேசிட்டு இருந்தான்னு முன்ன சொன்னேன் இல்லையா, அவர் தான் ஜான். கஞ்சாவை எவிடன்ஸ் ரூம்ல வச்சுட்டு போன் எடுத்துக்கிட்டு ஒய்ஃப் கூட பேசிக்கிட்டு அந்த பக்கம் நடந்து வருவாரு. அந்த இடத்துல வினோத் வந்து டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் நான் போய் சரக்கு அடிச்சிட்டு இருந்தேன், அப்பதான் அந்த சவுண்ட் கேட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்தா வினோத் இறந்து கிடந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து சந்தீப் அப்படிங்கிற போலீஸ்காரர் விசாரிக்கிறாங்க, நான் வந்து பார்க்கும்போது ஏற்கனவே அந்த ரெண்டு பேரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நடுவுல உனக்கும் வினோத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, அது என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி உள்ள இருக்கிற அதிகாரி ஒருத்தர் கேட்க, சந்தீப் வந்து அப்படியே தயங்கிக்கிட்டே அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பெண் போலீஸ் தன்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் கிட்ட வந்து இங்க என் பொண்ணு உட்கார்ந்து இருந்தா பாத்தியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சந்தீப் வினோத் தான் கூட்டிட்டு போனா அவனுக்கு பெரிய பொண்ணுங்களோட குழந்தைங்களை தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குத்தலா பேசுறான். இதை பேசிட்டு இருக்கும் போது வினோத் அந்த பொண்ணை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உள்ள கூட்டிட்டு வருவாரு. என்ன பார்த்தா இப்படி சொல்ற, உன்ன ஒரு நாள் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் முறைச்சிட்டு போறாரு. அடுத்த சீன்ல பைக்ல இன்னொரு குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு அம்மா துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அது பார்த்தா அந்த குழந்தை அம்மா சந்தீப்போட பொண்ணு, அவங்க வீட்டுக்கு தான் இவரு அவங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த அம்மா கிட்ட போய் சந்தீப்க்கு டியூட்டி இருந்தது, அதனாலதான் உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி பண்ணதுனால வினோத் மேல ரொம்ப காண்டான சந்தீப் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்த வினோத் கூட போய் சண்டை போடுறாரு. இந்த இடத்துல சந்தீப்பை போட்டு வெளு வெளுன்னு வினோத் வெளுத்துறாரு. இதுதான் எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து அந்த மூணு பேர்ல மூணாவது இருக்க போலீஸ்காரர் தினேஷ் ஃபர்ஸ்ட் சீன்ல திரு பெல்ட்டை பிடிச்சிட்டு அவசர அவசரமா போனார் அப்படின்னு சொன்ன இல்லையா, அவர் வந்து ஒரு பாத்ரூம் போறதுக்காக தன்னோட துப்பாக்கியை கழட்டி டேபிள் மேல வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த துப்பாக்கியில இருக்கிற மூணு குண்டு தான் அவரை கொல்லப்பட்ட குண்டு. இதனால என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு கேட்டுறாங்க. கேட்டவொடனே இவரு கோவம் வந்துருது, என்ன சார் கேஸ் ஏன் பக்கத்து இருப்பலான்னு பாக்குறீங்களா, இது பாதுகாப்புக்காக நான் வச்சிருக்கிறது, இதை எப்பயும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் வச்சுட்டு போவேன், அப்படின்னா எப்படி நான் பண்ணதா ஆகும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. உனக்கும் வினோத்துக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. என்னடா இது, வினோத் எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன அப்படின்னா, போலீஸ்காரங்கெல்லாம் எப்பவும் தங்குற ஒரு லாட்ஜ் இருக்கு, அந்த லாட்ஜ்ல வந்து எல்லாரும் சீட்டு ஆடிட்டு இருக்காங்க குடிச்சிட்டு. இந்த இடத்துல தினேஷ் ஒரு ரூம்ல இருக்காரு. லாட்ஜோட ஆளு வேக வேகமா ஓடி வந்து வினோத்தை அங்க ஓவரா குடிச்சிட்டு தன்னோட பைக்கை வச்சு சீட் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்லா பணத்தையும் இழந்துட்டாரு, சீக்கிரமா வந்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே தினேஷ் இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி கீழே போயிட்டு, சார் சார் வேணாம் சார், பைக்லாம் ஏன் வச்சு விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத் கிட்ட கேட்க, வினோத் உடனே ஏய் என் பைக்கை வச்சு நான் விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குடிச்சிட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் வினோத் கிட்ட அவர் போகவே இல்லை, நவுந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போனா ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி கேக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணும் பையனும் ஒரு ஆள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கிட்ட போய் பார்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு. இவன் எங்களை போட்டோ எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே அந்த போட்டோ எடுத்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, 18 வயசு கூட ஆகல, இந்த பொண்ணு குடிச்சிட்டு இருக்கா இவனோட சேர்ந்து, அதனாலதான் வீடியோ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் வினோத்தை வந்து பைக் வச்சு விளையாட முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கோவத்தெல்லாம் காட்டு, இந்த வீராப்பெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கோ, எங்ககிட்ட காட்டாத, பணம் இருந்தா வச்சு விளையாடு, பைக் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆட்டத்துல இருந்து கழிச்சு விட்டுறாங்க. இவன் வெளியே வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறத பாக்கலாம். சரி இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குடியில நேரா போய் என்னன்னு கேட்கிறான். இதை கேட்டவனையும் வினோத்து கோவம் வந்து அந்த பொண்ணை ஒரு கெட்ட வார்த்தையில திட்டான். இதை பார்த்துட்டு இருந்த தினேஷ் சார் இதெல்லாம் உங்களுக்கு வேணாம் சார், வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. இந்த டைம்ல அந்த பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்து வினோத் மேல அடிக்கிறான். வினோத் கீழே கும்மிய அந்த போட்டோ எடுத்த பையனோட தலையில அடிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவுல தினேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாட்டில் அடிபட்ட அந்த பையனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில தான் டக்குன்னு தோணுது, ஐயோ வினோத் ஒரு சைக்கோ ஆச்சு, அந்த பொண்ணு வேற அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி ஒரு லிப்ட் கேட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த 17 வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்கான் வினோத். இந்த விஷயத்த கமிஷனர்கிட்ட சொல்ல கமிஷனர் ரொம்ப கோவப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை அப்படியே மறைச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரி கிட்ட கேட்க, அந்த அதிகாரி அந்த பொண்ணை தேடி போனோம், யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதனால இதை அப்படியே மறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே கோவமான கமிஷனர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படியே விடக்கூடாது, அந்த பொண்ணு என்ன ஆனா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஒரே ஒரு கைதி மட்டும் இருந்தா இல்லையா, அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சார் சார் எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், நான் ஒரு அப்பாவி, இந்த விஷயம் நடக்கும்போது ஒருத்தர் ஓடின மாதிரி இருந்தது, அவரை மட்டும் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனையும் அனுப்பிச்சி விட்டுட்டு கமிஷனர் அந்த அதிகாரிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த ப்ரமோத் எப்படி, ப்ரமோத்துக்கும் வினோத்துக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இவங்களோட கால் டீட்டெயில்ஸ் எதாவது இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னே எடுங்க, இவர் மேலேயும் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பக்கம் மீடியா ஆளுங்கள்லாம், எனக்கு எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கலப்பா, என்ன விஷயமும் கிடைக்க மாட்டேங்குது, எல்லாரையும் வெளியே விட்டு கதவு சாத்திட்டாங்க, ஏதாவது கிடைச்சா நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட டிவி ஸ்டேஷனுக்கு சொல்லிகிட்டு இருக்கான்.
இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸ் இருக்குது, பிரமோத்தோட ஒய்ஃப் மிஸ்ஸிங் கேஸு. அந்த கேஸுக்காக வினோத் கூட போய் நான் தான் அவங்க ஒய்ஃபை மீட் பண்ணேன், அவங்க ஒய்ஃப் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் நான் கொடுக்க விரும்பல, நான் இண்டிபெண்ட்டாக வாழ விரும்புகிறேன், திரும்ப அவங்க கூட சேர்ந்து நான் வாழ விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வினோத்துக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும், அங்கே பிரமோத்தோட குழந்தை இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வர்றான் வினோத். அடுத்து ஒரு இடத்துல அந்த அதிகாரியும் வினோத்தும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட பிரமோத் வந்து நீங்க யாரா இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வினோத் கூட பிரமோத் வந்து சண்டை போட்டு போறான். இதுதான் மேடம் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன். இது போக வினோத் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருந்தான், கல்யாணம் கூட ஆகல, ஆனா அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒண்ணுதான் இவனுக்கு தெரிஞ்ச சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணை கூப்பிடுங்க, அந்த பொண்ணுகிட்டையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் நம்மள அஞ்சலியை காட்டுறாங்க. அந்த அஞ்சலி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமிஷனர் அஞ்சலி பிரமோத் அந்த அதிகாரி எல்லாரும் அந்த ரூம்ல இருக்காங்க. இந்த இடத்துல அஞ்சலியை பார்த்து நீங்க சொல்லுங்க உங்களுக்கு யார் மேலயா சந்தேகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கிற அஞ்சலி திரும்பி பிரமோத்தை பாக்குறாங்க. பிரமோத் இருந்தா நான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால கமிஷனர் பிரமோத் நீங்க கொஞ்சம் வெளியேறுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க அஞ்சலி வந்து எனக்கு தெரிஞ்சு வினோத்துக்கு யாருமே எதிரி கிடையாது, ஒரே ஒரு எதிரி பிரமோத் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெளியே வர பிரமோத் தன்னோட தம்பியோட உடலை எடுத்துட்டு போறதை பாக்குறாரு, கண் கலங்கி பாத்துக்கிட்டு இருக்காரு சோகமா. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, ஏன் வினோத் வந்து நம்ம மேல இவ்வளவு கோவப்படுறான், நம்ம இவ்வளவு பாசமா இருந்தும் ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல ரெண்டு பேரை காட்டினாங்கன்னு சொன்னா அந்த பிளாஷ்பேக் இங்கதான் மறுபடியும் வருது. இந்த பிளாஷ்பேக்ல அண்ணனும் தம்பியும் ரொம்ப பாசமா அந்த செவன் ஷாட் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வயசு விளையாட்டா விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாண்டுட்டே இருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே தள்ளிட்டு வேற ஒரு லேடி கூட வீட்டுக்குள்ளே போயிட்டு இருப்பாரு. இதுக்காக தான் அவங்க அம்மா அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அவங்க அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மோசமான ஆள், இந்த மாதிரி பெண்கள் குழந்தைங்களை கூட விட்டு வைக்க மாட்டான், அந்த மாதிரி மோசமான ஆள். இந்த விஷயத்த போலீஸில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அம்மா தன்னோட ரெண்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க. அதே போலீஸ் ஸ்டேஷன் தான் அவங்க அப்பனும் வேலை செஞ்சிட்ருப்பான். இதனாலேயே இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மாவை வந்து அங்கேயே போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த உயர் அதிகாரி வந்து உங்களுக்குள்ள ஒத்து போகல அப்படின்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. பிரிஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களோட செலவை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆர்டர் பண்ணுறாரு. இதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரெண்டு பேர் செலவெல்லாம் ஏற்றுக்க முடியாது, ஒரு ஆள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்தை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாரு. இந்த இடத்துல நானும் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரமோத்தை வந்து அவர் கையை பிடுங்கி எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட போயிடுறாரு. அப்போனா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்து வினோத் வீட்டுக்கு வெளியே உட்காந்துருக்க வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க அப்பா ஒரு சின்ன பொண்ணை துரத்திக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு. எப்படி இருந்தாலும் இங்கே தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய கூட விட்டு வைக்காத கொடூரமான ஆளாக இருக்கான். இதெல்லாம் தாங்க முடியாமல் அவங்க அம்மாவும் பிரமோத்தும் தங்கியிருக்கு வீடு போய் பார்க்குறான். பூட்டு போட்டிருக்கு. அங்கே ஒரு லேடி சொல்கிறாங்க, உங்கள் அண்ணனும் உங்கள் அம்மாவும் இந்த ஊரேட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே தான் வினோத்துக்கு தன்னோட அண்ணன் மேலேயும் அவங்க அம்மா மேலேயும் பயங்கரமான கோபம் ஏற்படுது. தன்னை அம்போன்னு விட்டுட்டு இப்படி போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான கோபம். அந்த பக்கம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நீ ஒரு பைத்தியம் ஆகிட்ட அப்படி இப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ண அழுதுகிட்டே அந்த பசங்க மேலையெல்லாம் கல் எடுத்து எரிஞ்சிட்டு இருக்கான். இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பனா ஒரு கும்பல் கத்தியால் வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. இப்போ வினோத் நெருக்கதியாக நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட பிரமோத் வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்ததை பார்த்த உடனேயும் நீங்களாம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு வினோத் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு பிரமோத் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இதனால தான் தன்னோட தம்பி இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறத நினச்சி பார்த்துட்டு இருக்கான் பிரமோத். இந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதையும் அந்த அதிகாரியும் கமிஷனரையும் காட்டுறாங்க. அந்த அதிகாரி வினோத்தோடதையும் பிரமோத்தோடையும் கால் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து வந்து பார்க்குறாரு. இந்த கால் ஹிஸ்ட்ரியில் பிரமோத்துக்கு எதிராக ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரமோத் நல்லா தான் நடந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்றாங்க. சொல்லி உயர் அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உயர் அதிகாரி ஒரு ஆளை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தினேஷை கூப்பிடுங்க, இந்த விஷயத்தை என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சதுனால
எப்படியோ உள்ளே போய் தினேஷ் நீங்கள் கம்முன்றுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வினோத் உள்ளே பூந்து நான் வந்து போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை கையில் எடுத்து போகிறாரு. மாலினியை ரொம்ப பிடிச்சி போக தான் வழியனா அந்த கேஸை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போவான். அங்கே போய் பார்த்தா அவன் வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஜபம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் ஒரு சைக்கோ மாதிரியான நடத்தையில் இருப்பான். அவனை கூப்பிட்டு என்னடா என்ன உன் ஒய்ஃப் இப்படிலாம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி வினோத் கேட்க உடனே அந்த ஆள் இருந்துட்டு ஐயோ சார் உங்ககிட்ட வந்துட்டாங்களா மன்னிச்சிருங்க சார் தெரியாமல் நடந்து போச்சு இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இந்த மாதிரி மறுபடியும் நடந்தது அவ்வளோதான் உள்ள தூக்கி வச்சு வெளுத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறான். மிரட்டிட்டு மாலினி கிட்ட இதான் என்னோட நம்பர் ஏதாவது பண்ணான்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளேயே மறுபடியும் ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்தவனையும் வேக வேகமாக மறுபடியும் போய் பார்க்குறாங்க. அஞ்சலி வந்து அந்த இடத்துல வந்து கதவை தட்டிட்டு அழுதுட்டு இருப்பாங்க கையெல்லாம் ரத்தமாக இருக்கும். என்னடா அப்படின்னு சொல்லி கதவை உடச்சிட்டு போனால் அவன் வந்து பெரிய கத்தி வச்சுட்டு அஞ்சலியை கொலை பண்ணுறதுக்காக ஒன்னால தாண்டி அப்படி இப்படின்னு கொலை பண்ணுறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவான். வினோத் உள்ள கதவை அடைச்சிட்டு போய் அவன்கிட்ட சண்டை போட போனால் ஒன்னையும் கொண்டுருவான்டா அப்படின்னு சொல்லி போலீஸே அடிக்கிறதுக்கு வருவான். அதுக்கப்புறம் எப்படியோ சமாளித்து அவனை கட்டி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுவாங்க. இப்போ எங்கே போகிறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருப்பான் அஞ்சலி. பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். இவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு நம்ம இவங்க கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சலி இந்த போலீஸ்காரனான வினோத் கூட போவான். இவன் அவங்க வீட்டுக்கு போய் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நைட்டு குடிச்சிட்டு வினோத் வருவான். வினோத் வந்து இவங்ககிட்ட தப்பாக நடக்கிறதுக்காக அவன் கையத்தோட அவள் தட்டி விட்டுட்டு பயந்து போயிடுவான். சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவான் வினோத். காலையில் எந்திரிச்சு பார்த்தா அஞ்சலி அங்கே இருக்க மாட்டா. எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தேடி தேடி போவான். கடைசியில் எங்கே இருப்பாங்க அப்படின்னா சைல்டு ஹெல்த் கேர் சொல்லி ஒரு ஒர்க் பண்ற இடம் சொன்னா அந்த ஸ்கூல்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பா. கதவு திறந்துட்டு உள்ள போய் வினோத் பார்ப்பான். பார்த்துட்டு அவ ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பா. எழுத்தாப்புல ஒரு பெஞ்ச் இருக்கும். ஏற்கனவே அவ கையை தொட்டு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுத்திருக்க பெஞ்சில் போய் உட்காருவான். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வினோத்துக்கு என்னதான் மற்ற பொண்ணுகிட்ட தப்புப்பா நடந்துகிட்டாலும் உண்மையாவே இந்த பொண்ணை பிடிக்கும் கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பான். அதனால கொஞ்சம் டீசென்டாவே நடந்துக்குவான். நேற்று என்ன நடந்ததோ அது தப்பு தான் தெரியாம உங்ககிட்ட அப்படி நடந்துக்க முயற்சி பண்ணிட்டேன் இனிமே அந்த மாதிரி நடக்காது என் மேல நம்பிக்கை இருந்தா மறுபடியும் என் வீட்டுக்கு வா இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சாரி கேட்டதுக்கு அப்புறம் வினோத் கூடவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வினோத் வீட்டில் தான் இருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா வினோத் மேல நல்ல அபிப்பிராயங்கள் ஏற்படும். அந்த சைல்டு ஹெல்த் கேர்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. நல்ல கலர் சாரி வாங்கி கொடுத்து இனிமே இது போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்லா பாத்துக்குவான். இதே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு வினோத் ரொம்ப குடிச்சிட்டு அஞ்சலி கிட்ட மனசு விட்டு பேசுறான். இவ்வளோ நாள் நான் ரொம்ப மோசமான ஆளு கேவலமான ஆளா இருந்தேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாலினிக்கு அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த மினிஸ்டர் வர்றாங்க. மினிஸ்டர் வந்து கோபமா இன்னும் இந்த கேஸை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த போலீஸ்காரங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை முடிக்க வேண்டியதானா அப்படிங்கிற மாதிரி கோபமா கமிஷனர்கிட்ட கேட்க கமிஷனர் அப்படிலாம் பண்ண முடியாது மேடம் அவங்களாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவங்க பண்ணல அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப சூசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டபோது கமிஷனர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுவும் பண்ண முடியாது ஏன்னா கடைசியா ஒரு ஆடியோ டேப் கிடைச்சது அதுல வந்து வினோத் ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்காரு சூசைட்கான எந்த முகாந்திரமும் இங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாவது இந்த கேஸை முடிக்கணும் யார் குற்றவாளி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி கோபமா மினிஸ்டர் சொல்ல கமிஷனரும் கோவப்படுறாங்க. கட் பண்ணா அந்த பக்கம் பிரமோத் வந்து தன்னோட தம்பி எப்படி இறந்துட்டான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரன்சிக் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாரன்சிக் ஆஃபீஸர் பிரமோத் கிட்ட மூணு குண்டுமே ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் வச்சுதான் சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டுட்டு வெளியே வர பிரமோத் வினோத்தோட ஃபோன் கால்ஸ்லாம் ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவன் சாரி சார் இதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா உங்களோட ஃபோன் காலையே ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கோபமாக கமிஷனர்கிட்ட போய் என்ன மேடம் என்னையே ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறீங்களா செத்து போனது என்னோட தம்பி என்னையே சந்தேகப்படுறீங்களா இல்லை என்னையே இந்த கேஸில் மாட்டி விடலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. சாரிங்க ஒரு விசாரணைக்காக தான் தெரிஞ்சிக்க நினைச்சோம் ஆனால் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பிரமோத் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற டீமில் நானும் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. தாராளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கமிஷனரும் சொல்லிடுறாங்க. இப்போ கோவமாக எந்திரிச்சு போகிற பிரமோத் அந்த மூணு போலீஸ்காரனையும் விசாரிக்க போகிறாரு. இதில் ஃபஸ்ட்டு விசாரித்தாங்க இல்லையா ஜான் அவர் வந்து வயசானவர் ரொம்ப மயக்கம் போட்டு அப்படியே மயக்கத்திலே கிடக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஐயோ என்னை இதில் மாட்டி விட்டுறாதீங்க நான் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தினேஷ்கிட்ட கேட்குறாரு நீ எங்கே போயிருந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி மிரட்ட. உடனே தினேஷ் இருந்துட்டு எனக்கு வயிறு கலக்கிருச்சு திடீர்னு பாத்ரூம் போகிறதுக்காக என்னோட கன்னை டேபிள் மேலே வச்சுட்டு போயிருந்தேன் அங்கே தான் வினோத் உட்காந்துருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சத்தம் கேட்டுச்சு அப்போ ஓடி வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து அந்த சந்தீப் அப்படிங்கிறவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானும் பாத்ரூமில் தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஒருவேளை இவன் தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற கோவத்தோட, நீ எப்படி பாத்ரூம்ல இருந்திருப்ப, இருக்கிறதே ரெண்டு பாத்ரூம், ஒன்று லேடிஸ் பாத்ரூம் இன்னொன்று ஜென்ஸ் பாத்ரூம், நீ எப்படி பாத்ரூம்ல இருந்த, அப்போ லேடிஸ் பாத்ரூம்ல இருந்தியா அப்படின்னு கேட்க தலையை குமிஞ்சிட்டு ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்து இன்னொரு லேடிஸ் போலீஸ் எந்திரிச்சு, சார் எனக்கு ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் இருக்காங்க, என் கூட தான் இருந்தார், இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கரும்பு முடிச்சவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இந்த சம்பவம் நடக்கிறப்ப மீடியாலாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க கேமராலாம் பிடுங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஏன்னா எவிடன்ஸ்க்காக அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது கன் சவுண்ட் கேட்டவனையும் எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க, அந்த மீடியா பர்சனும் கேமராவோட உள்ளே ஓடி வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி வரும்போது ஒரு செல்லை காட்டுவாங்க, அந்த செல்லில் தான் அந்த கைதி இருந்திருப்பான். அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கைதி அந்த செல்லில் இருந்திருப்ப மாட்டான். இந்த இடத்துல ஒரு பீஜியம் போட்டிருப்பாங்க பாருங்க, ஏன்டா நீயாடா பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். உடனே பிரமோத் கோபமாக அந்த கைதியை போய் பார்த்து உண்மையை சொல்லு நீ தானே பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாரு. இந்த இடத்துல ஒரு பீஜியம் போட்டிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். யாரா பண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரமான ஹைப்பை கடைசி வரைக்கும் எப்படி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, தினேஷ் வயித்த கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெல்ட்டை பிடிச்சிட்டு ஓடிருப்பான். ஓடும்போது அந்த லாக்கப்போட கீ வந்து கீழே விழுந்திருக்கும். அதை பார்த்த கைது என்ன பண்ணுவான் அப்படின்னா, லாக்கப்போ திறந்து எவிடன்ஸ் ரூம்ல அவங்ககிட்ட இருந்து பறிச்சா அந்த கஞ்சா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கொட்டிக்கிட்டு இருப்பான். கொட்டிட்டு திரும்ப லாக்கப் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த கன் சவுண்ட் கேட்டிருக்கும். பயந்து போய் அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் லாக்கப்பை பூட்டிக்கிட்டு சாவியை அங்கேயே போட்டிருப்பான். என்னடா இது, இவனும் பண்ணலையா, அப்போ என்னதான்டா நடந்தது அப்படின்னு தலையை பிச்சுக்கிட்டு பிரமோத் இருக்க, அந்த பக்கம் மினிஸ்டர் காட்டு கத்து கத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த மோனி போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க மேல கேஸ போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திடீர்னு பிரமோத் உள்ள வந்து இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வினோத் வந்து தற்கொலை பண்ணிட்டு தான் இறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட உடைக்கிறாரு. மினிஸ்டர் உடனே, ஏதாவது லாஜிக்கா பேசுறீங்களா, எவனாவது தற்கொலை பண்ணிக்கிறவன் மூணு தாட்டி சுட்டுட்டு சாவானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. சுட்டுக்கிட்ட மூணு புல்லட்டும் ஒரே இடத்துலதான் பதிஞ்சிருக்கு, குறிப்பா இது வந்து பாயிண்ட் பிளாங்க்ல இருக்கு, அதாவது உடம்புக்கும் கண்ணுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இல்லாம டைரக்டா இருந்திருக்கு. இதே வேற யாராவது சுட்டிருந்தா மொத புல்லட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள்ல வேற வேற இடத்துல தான் சுட்டிருப்பாங்க அப்படின்னு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்றாரு. சரி இதெல்லாம் எப்படி சொல்ற, எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னப்ப, அந்த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வராங்க. இந்த பசங்க பால் எடுக்கிறதுக்காக உள்ள வரும்போது தான் அவரு தன்னைத்தானே சுட்டுட்டு சாவுறத பாத்திருக்காங்க. அதெல்லாம் சரி இது எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு பிரமோத்தை கேட்க, மீடியா பர்சன் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ்ல இந்த ஃபுட்டேஜ்ல இவங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கிறதையும் நான் பார்த்தேன். இது போக முத முதல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார வரும்போது ஒரு நாய் பால் எடுத்துகிட்டு போகிறதையும் பார்த்தேன், இதை வச்சு தான் கெஸ் பண்ணி இவங்க தான் ஐ விட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இங்கே இவர் சூசைட் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற கேஸ் ஓரளவுக்கு முடிவு வர மாதிரி இருக்குது. என்ன காரணத்துக்காக சூசைட் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை இனிமே தாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிரமோத் சொல்கிறாரு. வெளியே போன பிரமோத்துக்கு பக்கத்தில் இருந்த அதிகாரிகள் கடைசியாக இவர் இந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு டிவியில் இங்கே டேபிள் உட்காந்து அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஃபோனில் காட்டுறாங்க. அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல பிரமோத் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாரு, அதுல தன்னோட ஒய்ஃபும் பொண்ணையும் காட்டியிருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியை தான் வினோத் வந்து டிவியில பார்த்துட்டு இருப்பான். எதுக்கு பாக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு பாடுது, 17 வயசு பொண்ணு பாடுது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த பொண்ணை தான் அந்த லாஜ்ல இவர் ரேப் பண்ணியிருப்பாரு. தன்னோட அண்ணன் பொண்ணையே இப்படி பண்ணிட்டமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தான் இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணியிருப்பாரு. பிரமோத் இந்த வீடியோ எடுத்துட்டு போய் தினேஷ், அதாவது அந்த லாஜ்ல ஒரு போலீஸ்காரர் வினோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருப்பான் இல்லையா, அவங்ககிட்ட போய் கேக்குறாங்க. லாஜ்ல பார்த்த பொண்ணு இந்த பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டவனையும் ஹீரோ பிரமோத் உடஞ்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதே நினப்போட ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரான் பிரமோத். வந்து கண்ணாடியில பார்த்தா தன்னோட தம்பியோட முகம் தெரியுது. தன்னை பார்க்கும்போது அப்படியே தன்னோட தம்பியை பார்க்குற மாதிரி ஒரு உருவம் இருக்கு. இதையே நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ரீஜா அவங்களோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து வாழ்வோம், நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீஜா சொல்கிறாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கிட்ட நீ தான் அப்பா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பிரமோத் கொஞ்சம் யோசிச்சுட்டு, இல்லை இனிமே சொல்லாத அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நடுங்குது அவனுக்கு. ஹீரோ ஏன் இப்படி சொல்றோம் அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா செத்து போன தன்னோட தம்பி அச்சசல் இவனை மாதிரியே இருக்கக்கூடியவன், தன்னை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனோட முகம் கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு அச்சசல் அப்படியே ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்த எந்த பொண்ணும் அந்த மாதிரியான விஷயங்களை மறக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவர் தான் உங்க அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதனாலேயே நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்தே வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியான முடிவை எடுத்து இந்த கிளைமேக்ஸை இப்படியே படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.